Hi guys, ellarkum vanakkam. Naan ippo ungalku or easy ana salad oda seidha thaadu pora nalla or healthy anadhu vandu weight loose pandra neengalum idha vandu saapittukollalam vandu velaikku pora neenga eduthukollalam lunch ku dinner ku saapittukollalam vandu vaanga paapa eppadi vandu indha salad easy ah seiraen solli. Okay guys, ippo paathinga sonna indha salad rocket salad seiradhukku main ah vandu rocket ila vandu theva vandu இதில் வந்து நான் 50 கிராம் இந்த இலைய வந்து எடுக்க போகிறேன். இது வேப்பமிலை மாதிரி இருக்குது, பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வேப்பமிலை மாதிரி இருக்குது, கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இந்த இலை வந்து. அந்த இலையை நான் வந்து வெட்டி கழுவி போட்டு வடிவாக கழுவிட்டு வெட்டி வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வெட்டாமலும் போட்டுக்கொள்ளும். ஒலிவ்ஸ் வந்து வச்சுருக்கிறேன், தேவையான மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். சலாட் ட்ரெஸ்ஸிங் மெயினாக போடணும் வந்து அது 3 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். அதாவது குக்கம்பர் தோல் எடுத்து வச்சுருக்கிறேன், சின்ன பீஸாக வந்து வெட்டி. அது 100 கிராம் இருக்குது அந்த குக்கம்பர். பொட்டட்டோ இருக்குது இதில், அவிச்ச பொட்டட்டோ வந்து தோல் எடுத்து அவிச்சு வச்சுருக்கிறேன். அதுவும் வந்து 100 கிராம் இருக்குது பொட்டட்டோ வந்து. 4 எக் இருக்குது அவிச்சு வச்சுருக்கிறேன். 4 எக் பேப்பர் கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி போட போகிறேன். அதாவது உள்ளி கலக்கப்பட்ட ஒலிவ் ஆயில் இருக்குது, அதுவும் வந்து போட போகிறேன். இருக்குது வாங்க பாப்போம் அப்படி செய்கிறேன்னு சொல்லி. முதல்ல கிக்கும்பரை போடுறோம். 100 கிராம் கிக்கும்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் ஸ்கின் எடுக்கப்பட்டிருக்கு வந்து. இதுக்கு போடுறோம் வந்து பொட்டுட்டோ இருக்குது 100 கிராம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் தோல் எடுத்து அவிச்சு வச்சுருக்கிறேன் வடிவாக வந்து. அதையும் இதுக்கு போடுறேன் வந்து. எக்கு வச்சுருக்கிறேன், அது இப்போ போடையில் கடைசியாக தான் போட போகிறேன். ஒலிவ்ஸை போடுவோம். இதை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணுங்க. சலாட் ட்ரெஸ்ஸிங் போட போகிறேன். இப்போ நான் சலாட் ட்ரெஸ்ஸிங் போடுறேன் பாருங்க. இப்போ இதுக்கு பேப்பர் போட போகிறேன். உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் பேப்பரை போட்டுக்கொள்ளலாம், கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளலாம். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு உரைப்பு கொஞ்சம் கூட வேணுமெண்டா கூட பேப்பர் போடலாம். இப்போ வந்து உள்ளி கலக்கப்பட்ட ஒலிவ் ஆயில் வந்து விடுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அதே உங்களை தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் வந்து. ஓகே காய்ஸ், இப்போ வடிவாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதை வந்து இதை வந்து சாப்பாட்டோடையும் ரைஸோடையும் சாப்பிட்டு கொள்ளலாம். ஆனால் பொட்டட்டோ இருக்கிறபடியாக நீங்கள் வந்து தனியாகவும் சாப்பிட்டு கொள்ளலாம். இதை வந்து ரைஸ் தேவையான்னு சொல்லி இல்லை இது சாப்பிட்றதுக்கு. இதை வடிவாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து 2 பேர் சாப்பிடக்கூடிய சலாட் தான் நான் செய்கிறேன் வந்து. இப்படி வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க இந்த சலாட்டை வந்து. சலாட் ட்ரெஸ்ஸிங் கூட தேவையான்னு சொன்னால் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க சலாட் ட்ரெஸ்ஸிங்கை வந்து. எனக்கு இந்த சலாட் ட்ரெஸ்ஸிங் காணும். 3 டேபிள் ஸ்பூன் போட்டேன் சலாட் ட்ரெஸ்ஸிங். ஓகே காய்ஸ், இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன் வடிவா. இப்போ வந்து எக்கை வந்து இதுக்கு வைக்க போகிறேன். சரியான ஒரு சிம்பிளான சலாட் வந்து நல்ல ஹெல்த்தியானா வந்து. இப்படி எக்கை வந்து வைக்க போகிறேன். இப்படி காஃபா எக்கை வந்து வெட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் என்ன மாதிரி சேப்பிலையும் வெட்டி வச்சு சாப்பிடலாம் வந்து. நான் காஃபாவை வெட்டி வச்சுருக்கிறேன். சரியாக இருக்குது, எக்கெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் ஒலிவ் ஆயில் வந்து விடப்போகிறேன் மேலுக்கும். நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒலிவ் ஆயிலை வந்து கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க சூப்பரான சலாட்டோட அப்படி செய்திருக்கிறேன்னு சொல்லி. நல்ல ஈஸியானது வந்து வேலைக்கு கொண்டு போகலாம் வந்து. நல்ல ஒரு ஹெல்த்தியான சலாட் வந்து வெயிட் லூஸ் பண்ணுற நீங்களும் இதை சாப்பிட்டு கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.